இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் சொன்னா அது கமலுக்கு அவமானம் கிடையாது. டிக்டாக் ராசி யாருன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா குணா படத்தையும் இந்த படத்தையும் சோசியல் மீடியால ரொம்ப தரக்குறைவா நிறைய பேர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மொட்டமாடி சினிமா. இன்னைக்கு நம்ம வீடியோல கமல் நடிச்ச குணா படத்தோட இன்ஸ்பிரேஷன் சொல்லப்படுற டைம் அப் டைம் டவுன் அப்படின்ற படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த டைம் அப் டைம் டவுன் மூவி வந்து ஸ்பானிஷ் படம். இதுல ஹீரோ நடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆண்டனி பேண்டரஸ் நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தை எதுக்கு பார்க்க போறோம்னா, ரீசெண்டா வந்து எஃபில ஒரு போஸ்ட் பார்த்து இருந்தேன். குணா வந்து இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் சொல்லாதீங்க, இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் சொன்னா அது கமலுக்கு அவமானம் கிடையாது, இந்த படத்துக்கு தான் அவமானம், அப்ப ஏற்பட்ட படம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைப்பா சொல்லியிருந்தாங்க. அந்த படம் எப்படி இருக்குன்றத முதல்ல பாத்துடலாம் வாங்க, சீன் பை சீனா பாத்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ரிக்கி, அவர் தான் மெயின் கேரக்டர். ரிக்கி வந்து ஒரு டோரை சரி பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட அவர்கிட்ட வந்து ஒரு நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்து உங்களை வந்து டைரக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவர் வந்து டைரக்டரை மீட் பண்ண போறாரு. அது வந்து ஒரு மென்டல் அசைலம், மனநல சரிப்பு இல்லாதவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம். அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை கோர்ட் வந்து உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க, நீ வந்து ஃப்ரீடமா வெளியே சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இனிமேல் நீ வெளியே பண்ற எல்லா செயலுக்கும் வந்து நீதான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ரிக்கி வந்து வேர்ல்டு ஓபன் வேர்ல்டுக்குள்ள வராரு, அசைலம்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு பஸ்ல ஏறாரு. அந்த பஸ்ல வந்து ஒரு மேகசின் கையில வச்சுக்கிட்டு திருப்புறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் படம் எடுத்துட்டு இருக்காரு, ஒரு ஹீரோயின் வந்து நடிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. இவர் நேராக அந்த ஸ்பாட்டுக்கே போயிடுறாரு கிளம்பி. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஆக்ட்ரஸாக இருக்காங்க, அவங்க தான் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட சிஸ்டர். ரிக்கி வந்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே போயிடுவார். அங்கே இருக்கிற பொருளை கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சுக்குவார். இந்த மாதிரி ஒரு விங்கு மீசை முஸ்டர்ஸ்லாம் எடுத்து பேக்கில் வச்சுக்குவார். ஒரு டைரக்டரை காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு சீனை சொல்கிறாரு, அதை வந்து ஆக்ட்ரஸ் வந்து நடிக்கிறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் நடித்து அந்த சீன் முடியுது. ஹீரோயின் பேர் வந்து மரீனா. அந்த சீன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரிக்கி வந்து அவங்கள்ட்ட போய் பேசுகிறாரு. இதுமாரி நான் வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் பார்த்துருக்கோம், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரிக்கி வந்து மரீனா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்து வீட்டுக்காரரை வந்து வெளியே எங்கே கிளம்புறாரு, அதை ஒளிஞ்சுன்னு கேட்குறாரு ரிக்கி. அவரை வந்து கிளம்புறாரு. கிளம்புன உடனே இவர் ரிக்கி வந்து காலிங் பெல் அடித்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆயிடுறாரு. மரீனா கத்தவோ மரீனா வந்து அட்டாக் பண்ணிடுறாரு, அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அந்த அம்மா கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து தலையில் அடிபட்டுறது. தலையில் அடிபட்டவங்களுக்கு வந்து வலி தாங்க முடியாமல் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக மரீனா வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கரு, அது இல்லாமல் போன் ஆக்ட்ரஸ், இதெல்லாம் இந்த மாதிரி படத்துல நடிக்கிறவங்க, அந்த மாதிரி படத்துல நடிக்கிறவங்க. அவங்க அவங்க நிறையா ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வலி வந்து தாங்க முடியாது. சாதாரண மாத்திரை கொடுத்தா அவங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா அவங்க அடிக்கடி ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மெடிசன்லாம் ஒர்க் ஆகாது. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு ரிக்கி கிட்டே கேட்குறாங்க. மரீனா வந்து ரிக்கி கிட்டே கேட்பாங்க, ஏன் என்ன வேணும் உனக்கு, ஏன் வந்து இங்கே இருக்க, என்னை எதுக்கு அடைச்சி வச்சுருக்கேன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து ரிக்கி சொல்கிறார், நான் வந்து அசைலம்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன், ஒரு நாள் லூலூரில் வந்து உங்களை பார்த்தேன், நான் உன்னைய பார்த்தேன், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தோம், நான் வந்து திரும்பி வரேன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு வந்து மரீனா சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னை எப்படி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும், உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு இவர் சொல்லுவார், இல்லை நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ வந்து என்னை லவ் பண்ணுவேன், திரும்பி லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரிக்கி சொல்லுவார். மரீனா சொல்லுவாங்க, வழி என்ன வாங்க முடியல, எனக்கு வந்து உடனே அந்த மெடிசன் வேணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, நம்ம போய் ட்ரக்கை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி மரீனா சொல்லுவான். உடனே இவனை வந்து அந்த முஸ்டாச்லாம் ஒட்டிட்டு கிளம்பி போய் பார்ப்பாங்க. அவங்க ஒரு கிளினிக்கு போவாங்க, அந்த கிளினிக்கில் வந்து டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்து இவங்க சொன்ன மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு மெடிக்கலுக்கு போவாங்க. மெடிக்கலில் வந்து அந்த ட்ரக் இருக்காது. அது மாதிரி வந்து ட்ரக் டீலர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போ, அங்கே பொண்ணை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிக்கி வந்து மரீனா வந்து ரூமில் கட்டி போட்டுட்டு ட்ரக்கை வந்து வாங்கறதுக்கு போவான். ட்ரக் டீல் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ட்ரக்கை கேட்பான், அவள் வந்து கொடுப்பா, கொடுத்த உடனே காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவளை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. ரிக்கி மரீனாவோட சிஸ்டர் லோலா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க, ஏன்னா அவர்கிட்ட அவள்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கும். இவங்க வந்து உள்ளே இல்லைன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க.
தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பி போயிடுவாரு. இவன் வந்து சத்தம் வாயெல்லாம் ஒத்தி சத்தம்லாம் வச்சுருக்கறதுனால அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எனக்கு வந்து ட்ரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான். மறுநாள் கேட்பான். உடனே ரிக்கி வந்து ட்ரக் வாங்கிறதுக்காக வெளியே போவான். வெளியே போனால் அவன் ஃபஸ்ட்டு அடித்தால அதே லேடி வந்து அங்கே இருப்பாங்க. எல்லோரும் கூட்டமாக இருக்கிறதுனால இவன் வந்து ஓட ட்ரை பண்ணுவான். இவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மரீனா வந்து ஒரு லைட்டரை வந்து தெரியாமல் திருடி உள்ளே வச்சுருப்பாள், துணிக்குள்ளே சுற்றி வச்சுருப்பாள். அதை எடுத்துகிட்டு கயிறை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுக்கு கேப்பில் வந்து இவங்க இந்த ஒரு மூணு பேர் வந்து அந்த லேடியோட சுற்றின ரெண்டு பேர் வந்து இவனை அடித்து போட்டு இவட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவன் வந்து ரத்தத்தில் கீழே கிடப்பான். மரீனா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பாள். ஆனால் எந்த ஒரு லக்குமே இருக்காது. அதனால் மறுபடியும் கட்டலில் வந்து உட்காந்துக்கிட்டு கையை அவளாக கட்டிட்டு எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான். ரிக்கி வந்து அடிபட்டு மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வருவான். ரத்தத்தோடு வர்றவனே வர்றதை பார்த்தவொடனே இவளுக்கு வந்து ஒரு மாதிரி சிம்பத்தி ஆயிரும். அவனுக்கு வந்து பிளட்டெல்லாம் தொடச்சிட்டு மருந்து போட்டு விடுவான். இதனால ரெண்டு பேருக்குமே வந்து டெம்ட் ஆயிரும். டெம்ட் ஆகி ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து ஆல்மோஸ்ட் லவ் பண்ணுற மாதிரியே வந்து இருப்பாங்க. இவன் சொல்லோன்னா போய் ஒரு காரை தேடிட்டு என் சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்த பிறகு நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது ஊருக்கு போயிடலாம், போயிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மரீனா வந்து வாண்டடாக வந்து என்னை கட்டி போட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ரிக்கியும் மரீனாவை கட்டி போட்டுட்டு ஒரு காரை வந்து திருடுவான், திருடிட்டு கிளம்பிடுவான். லோலா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவா. உள்ள இவன் சவுண்டு கேட்டவொடனே கதவை திறந்து பார்ப்பா. உள்ள இவன் வந்து கைகாலெலாம் கட்டி போட்டிருப்பான். உடனே வந்து இவளை காப்பாத்திடுவான். இவளை காப்பாத்திட்டு வா வந்து என் கூட போயிடலாம், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் மரீனாவுக்கு வந்து ரிக்கி மேலே ஒரு லவ் வந்துடும். அதனால் வந்து நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். நான் வந்து ரிக்கி கூட தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அடுத்தது ரிக்கி வந்து அவளோட சொந்த ஊருக்கு போவான். அவங்க இருந்த ஊரே வந்து ஃபுல்லாக இடிஞ்சு போயிருக்கும். அவங்க வீடு ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் வீட்டை பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து பாட்டை கேட்டு நின்றுட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வரும். அந்த காரில் வந்து மரீனாவும் லோலாவும் வந்து இறங்குவாங்க. மரீனா வந்து தப்பிச்சு ஓடாமல் இவங்கிட்டே வந்ததுனால இவங்க ரொம்ப ஹாப்பியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் காரில் ஏறி போவாங்க. லோலா சொல்லுவா உனக்கு என்னென்ன ஒர்க்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பான். பாட்டு கேட்டு அவங்க வந்து ஹாப்பியாக போவாங்க. இதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் செம்மையான மூவியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஓரளவு சாதாரணமான படம் தான். பெருசாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளாங்காக இருக்கிற படம் தான். இந்த படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆண்டனியோ பேண்டரஸோட கேரக்டரைசேஷனு. அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆண்டனியோ வந்து செம்மையாக நடிச்சிருப்பாரு. மற்றபடி ஸ்டோரி வைஸ் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிடையாது. ஃப்ளாட்டான மூவி தான். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா குணா படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி குணா வந்து ஒரு மோசமான படங்கிற மாதிரியும் இந்த படம் வந்து ஒரு கல்ட்டு படம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேரோட கேரக்டரைசேஷனையும் பார்க்கலாம். குணா படத்தில் இந்த படம் முடிகிற இடத்து தான் குணா ஆரம்பிக்குது. குணா படத்தில் வந்து குணா பிறந்த இடமே வந்து பிராத்தல். அதனால் வந்து அந்த விஷயமே வந்து அவனுக்கு வந்து அருவறுக்க தக்க விஷயமா இருக்கும். ஆனால் வந்து ரிக்கி வந்து இவளை வந்து பார்க்குற இடமே வந்து அவன் வந்து செக்ஸ் ஒர்க்கர்கள்லாம் அந்த இடத்த போய் பார்ப்பானே, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து லவ்வே வரும். இங்கேருந்து முடிகிற இடத்த தான் வந்து குணா படம் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. அதனால் வந்து அந்த விஷயமே வந்து குணாவுக்கு வந்து ஒரு வெறுக்கிற விஷயமா இருக்கும். அதுலேருந்து விடுபடுறதுக்கு இவனுக்கு வந்து ஒரு டிவைன் மோட்டிவேஷன் தேவைப்படும். அதுதான் அந்த அபிராமின்ற கேரக்டருக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் டைமி ஆஃப் டைமி டவுன் படத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்கி வந்து மரீனா கூட ஒரு தடவை போவான். அவளை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வருவான். அதனால் அவன் வந்து அசைலம்லேருந்து வெளியே வந்த பிறகு அவளை போய் தேடி அவளை வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை அப்படியே எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த படம் அப்படியே எடுத்திருந்தா நம்ம கல்ச்சருக்கு சரி வருமானு தெரியல. ஏன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிக்கி வந்து மெரினாவை கடத்திட்டு வந்தவொடனே அவளுக்கு ட்ரக் வேணும்னு கேட்பான். இவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்பான். அந்த டாக்டருமே ட்ரக் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. வெளியே போனால் எல்லாருமே ட்ரக் டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் வந்து அந்த ட்ரக்கோட அக்சஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து அது வந்து எந்தளவு வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ரிக்கியோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கேரக்டர் வந்து மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு அதே மாதிரி தானே இருக்காங்க. இவனை மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்கன்ற மாதிரி எனக்கு அந்த படத்தை தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து டேரக்டராக ஒருத்தர் வருவார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அவங்க ஒய்ஃபு முன்னாடியே இன்னொரு பொண்ணை வந்து ரொம்ப இதுவாக பேசுவார்.
அது மாதிரி அவர் ஒய்ஃப் முன்னாடியே இந்த மரினா அடைச்ச போரோகிராஃபிக் மூவியை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. மனநில வந்து இவனுக்கு தான் பிரச்சனையா இல்லை படத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்காடுன்ற கேள்வியை வந்து அந்த படத்தை பார்க்கும்போது வந்துச்சு. ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து எப்படி வந்து ஹீரோ மேலே லவ் வருதுன்ற காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் மூவியில் பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது அதோட ரீசனு. ஆனால் நம்ம குணா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் வந்து ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயினுக்கு வந்து சொத்து மேலே அவங்க சொத்து மேலே எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அவன் கூட இருக்கிறவனே வந்து ஆசைப்படுறாங்க, இவனுக்கு வந்து எதுவுமே இல்லைனாலும் இவன் வந்து என்னை பார்த்துக்கிறான்றதுனால அவனுக்கு வந்து அவன் மேலே லவ் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் எதுவுமே இல்லை. ரிக்கி வந்து மரீனாவுக்கு வந்து ட்ரக்கு நிறையா வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு, அதுதான் வந்து பெருசாக இம்பேக்டாக தெரிஞ்சதே தவிர மற்றபடி எதுவும் பெருசாக லவ் வர்றதுக்கான ரீசனாக எனக்கு பெருசாக தெரியல. குணா படத்தில் வந்து குணாவோட இன்டென்ஷன் வந்து லவ்வை மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஒரு டிவைன் லவ்வாக காமிச்சிருப்பாரு. ஆனால் இந்த ஸ்பானிஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா லவ்ங்கிறத விட செக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங்கே வந்து ஆர் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்த வந்து இஷ்யூவே ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு போன் ஃபிலிம்கான ஈக்குவலான ஃபிலிம்ன்ற மாதிரி நிறைய இடத்த வந்து பிரச்சனையே வந்துச்சு. அந்தளவு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஃபுல்லாக எடுத்தது வந்து டிண்டோ கிராஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. டிண்டோ கிராஸ் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில், அவர் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை செக்ஸ் ட்ரக்குன்னு சொல்லிட்டு இதுதான் மெயினாக தெரிஞ்சதே தவிர அதில் லவ்ங்கிறது வந்து ரொம்ப அண்டர்பிளே தான் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு மேலே குணாவோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னா எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து கமல்ஹாசனோட பர்ஃபார்மன்ஸுங்கிறத விட அவ்வளோ ரிஸ்கியான மூவி இது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து அப்படியே உருண்டுகிட்டே வருவார், அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வருவார். கரெக்டாக அந்த ஹீரோயின் இருக்கிற இடத்த வந்து அவர் கீழே பள்ளத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவர் ஹீரோயின் இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக நிற்கணும், அதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அது மாதிரி தங்கிட்டெல்லாம் வந்து கீழே உழுவுறதுன்னா நிஜமாகவே விழுந்துருப்பார். மரத்தில் கொடியில் செடியில் கொடியில் மாட்டிக்கிட்டு கீழே அப்படியே ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுங்கிறத விட இந்த படம் பயங்கர ரிஸ்க்கான படம். இந்த படத்தை எப்படி அப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கிறதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் வந்து 33 இயர்ஸ் அரவுண்டு பேக்கில் இப்படி ஒரு படத்தை வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப தரக்குறைவாக நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க போஸ்ட்டு. அந்த ஒரு காலகட்டத்தில் இதை விட பெட்டரான படம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வேற ஏதாவது பெட்டரான படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கன்க்ளூஷன் என்னன்னா டைம் அப் டைம் ஒரு படத்தை விட குணா வந்து ஃபார் 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 பெட்டரு. கண்டிப்பாக அதெல்லாம் சர்ச் பண்ண வேண்டிய படம். யூடியூப்ல அந்த மூவி ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்.